ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்மின் சேனல். நான் உங்கள் ஹஷாஸ்ரீ. சுடும் பனிமலரி கதையோட அடுத்த பகுதிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரவியின் அம்மாவும் அதை ஆமோதித்து அம்மு பிரகாஷிற்கு விடை கொடுத்தார். பிரகாஷ் அவர்களிடம் நன்றி கூறி ரவியிடம் வந்தவன் வந்ததும் அவன் கத்தவே கோபத்தில் சட்டையை பிடித்துவிட அவனது காலரை இப்போது சரி செய்துவிட்டு சாரி ரவி என்றான். ஐயோ மாமா, நீங்கள் ஏன் சாரி சொல்கிறீங்க? உங்களையும் அக்காவையும் மரியாதை இல்லாமல் வந்ததும் நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, மன்னிச்சிடுங்க என்றான். அக்கான்னு கூப்பிடலாம்ல என அவளை போலவே அம்முவை பார்த்து வினவ அவளும் புன்னகையுடன் சம்மதம் சொன்னாள். பின் மூவரும் வெளியே வர சிறிது நேரம் பேசிவிட்டு சரி நாளைக்கு வந்துடு என கூறி கிளம்ப அவனும் முகத்தை உம்மென வைத்து கொண்டான். என்னவென்று விசாரிக்க, இல்லை அவள் எவ்வளோ சண்டை போட்டா, எவ்வளோ டார்ச்சர் பண்ணா, இப்போவும் அவள் பிடிவாதமாக தான் இருக்கா, என்ன தான் எல்லாரும் இறங்கி வர சொல்கிறீங்க என்று ரவி குறைபட்டான். அம்மு பிரகாஷை பார்த்து புன்னகைக்க அவனும் ரவியின் தோளில் கை போட்டபடி, ரவி, அவ சார்பாக தான் உங்ககிட்ட நாங்கள் எல்லாரும் வந்து பேசிட்டோமே, நீ கொண்டு வந்து விட்டுட்டு நாங்களாக கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டால் அது ஊரில் வேறு மாதிரி பேச்சு வரும். அதுதான், அதோட பிரச்சனை நடந்து பொண்ணுங்க விட்டு கொடுத்து பேசினா அந்த நேரத்துக்கு தான் சந்தோஷம், ஆனால் பசங்க விட்டு கொடுத்து பேசினா வாழ்நாள் முழுக்கவே சந்தோஷமாக இருக்கும். இதை நீ பிடிவாதமாக பார்க்காத, அந்த பொண்ணோட ஒரு விதமான அன்பின் வெளிப்பாடை பாரு, அப்போ உனக்கு இது கஷ்டமாக இருக்காது. என்னதான் நம்ம சொசைட்டி பல விஷயங்கள் மாற்றிக்கிட்டாலும் ஆண் பெண் லைஃப்பில் இண்டிபெண்ட்னு சொன்னாலும் இப்போவும் கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது பையன் வீட்டுக்கு தான் அனுப்புகிறோம்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுங்க மனசில் அதுதான் பதியும். எவ்வளோதான் அவங்க அம்மா அப்பா பக்கத்தில் எட்டு தூரத்தில் இருந்தாலும் ஏதோ அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்து வாழ்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். ஏன்னா நம்ம ஊர் டிசைன் அப்படி நினைக்கிற பொண்ணுங்க மனசில் அந்த கணவன் குழந்தைங்க மேலே இருக்கிற பாசம் அன்பு அக்கறை எல்லாமே இதையே சுற்றி இருக்கிறதால எங்கே இழந்துடுவோமோன்னு ஒரு பயம் தயக்கம் எல்லாமே எப்போவுமே வந்துடும். அது பெருசாக எதுவும் இல்லை, அவங்க மேலே நம்ம கவனத்தை திருப்ப அவங்க செய்கிற ஒரு சின்ன முயற்சி அவ்வளோதான். ஆனால் அதை அவங்களே புரியாமல் செஞ்சிட்ருக்காங்க. இதை ஆம்பளைங்க நாமளும் கண்டுக்காமல் அவள் கத்துறா பிடிவாதம் பிடிக்கிறான்னு சொல்லி இப்படியே ஏற்றி விட்டுறோம். இதுவை கூறியவன் அவன் காதலிகள், ஒன்று சொல்லவா, பொண்ணுங்க டென்ஷனாகி பயங்கரமாக கத்தும்போது அவங்கள நீ ரசித்து சைட் அடிச்சுப்பாரு, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு வர்ற சண்டையெல்லாம் இதிலையே காணாமல் போயிடும். அதையும் மீறி சண்டை வந்தால் மேபி ரொம்ப சீரியஸான பிரச்சனையாக அது இருக்கலாம். அப்போ நீ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண மறுபடியும் நீ செத்த என ரவிக்கு ஐடியா சொல்லி கொடுத்து விட்டு நகர அம்மாவிற்கு அவர்கள் மெதுவாக பேசினாலும் கவனித்து விட்டாள் என்பது அவளின் சிரிப்பில் பிரகாஷ் அறிந்து கொண்டான். வண்டியில் ஏறி சற்று தூரம் சென்றதும் அம்முவோ, இதுவரைக்கும் எத்தனை பொண்ணுங்க கோபப்படும் போது சைட் அடிச்சிருக்கீங்க, யாரெல்லாம் என்று கேள்வி கேட்டாள். அவனோ உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா என்று கேட்க அவள் வாய் திறவு முன் இரு முழுசாக கேளு, பொய் சொன்னால் நிறையா சொல்லுவேன், உண்மையை சொன்னால் ஒரே பதில் தான் சொல்லுவேன், அதுக்கு மேலே டீட்டெயில் எல்லாம் அதில் கேட்கக்கூடாது, இப்போ சொல்லு உனக்கு பதில் பொய் வேணுமா உண்மை வேணுமா என்று கேட்டான். அவளோ அவனை ஒரு கண்ணில் பார்த்து விட்டு எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது, ஸோ பரவாயில்ல உண்மையை சொல்லுங்க. ஓகே, ஒரு பொண்ணு இருக்கா அவள் கோவப்படும் போது கூட என்னை மறந்து சைட் அடிப்பேன் என்றான். அவளும் என்ன நினைத்தாலோ தீவிரமாக யாரவ என்று கேட்க உண்மைன்னா ஒரு பதில் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுவும் முடிஞ்சது, உன்னால் முடிஞ்சா அந்த பொண்ணு யாருன்னு நீயே கண்டுபிடிச்சிக்கோ என அவன் கூறும்போது வீடு வந்து விட்டது. பின் வீட்டில் அனைவரிடமும் அங்கு நடந்ததை கூறி மறுநாள் ரவி குடும்பத்தோடு வந்து சுதாவை அழைத்து செல்வான் என கூறவும் அவர்களுக்கும் சற்று நிம்மதியாக இருந்தது. சுதாவையும் அழைத்து விஷயத்தை கூறி அனைவரும் இனிமேல் நீயும் கொஞ்சம் வாயடக்கி பேசுற என அவளுக்கு அறிவுரையும் கூறினர். சுதா அவளின் பெற்றோர்கள் என அனைவரும் அம்மாவிற்கு நன்றி கூறினர். அவளுக்கு தான் சற்று சங்கோஜமாக போய்விட்டது. கண்ணம்மா பாட்டியும், அன்னைக்கு இந்த பிள்ளைய அவ்வளோ பேசுனீங்களே, இப்போ உங்களுக்கு சங்கடம் வந்ததும் பாரு, அவள் தான் முன்னாடி வந்து நிற்கிறா, இப்போ முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுப்பீங்க என நேரம் பார்த்து போட்டுவிட அவர்களுக்கும் சற்று சங்கடமாக போய்விட்டது. அவர்களும் அம்மாவிடம் மீண்டும் மன்னிப்பு வேண்ட அவளும் அதெல்லாம் வேண்டாம் நான் எதுவும் நினைக்கல என கூறியும் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசி கொண்டிருக்க அம்மு சூர்யாவை பார்த்து உதவிக்கு அழைத்தான். பின் அவனும் வந்து பேசி சமாதானப்படுத்திவிட்டு சரி பசிக்குது சாப்பாடு எடுத்து வைக்க மாட்டீங்களா என கேட்டதும் எல்லோரும் பரபரப்பாகி அவர்களுக்கு உணவு பரிமாறினர். உனக்கு சைவம் பிடிக்குமா அசைவம் பிடிக்குமான்னு தெரிலம்மா, அதான் ரெண்டுமே செஞ்சிட்டோம், உனக்கு எது விருப்பமோ நீ கேட்டு வாங்கி சாப்பிடு, இது உன் வீடு என அம்முவின் மாமியார் கூற கனகாவோ, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இது அவ வீடுமா, அவள் பார்த்து ஏதாவது கொடுத்தா நீ சாப்பிட்டுக்கோ என கிண்டல் செய்தபடி அனைவரும் உண்டனர். பிரகாஷ் அம்முவிற்கு நடக்கும் கவனிப்பை பார்த்தபடியே இருக்க கண்ணம்மா பாட்டியோ தன் தடியால் அவனின் முதுகில் தட்டி
ஏண்டா என் பேத்தி சாப்பிட்றதை இப்படி பார்த்து கண்ணு வைக்கிற என்றதும் அவனும் முறைத்து விட்டு, ஆமாம், அவள் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிட்ருக்கா, நான் பார்த்து கண்ணு வச்சு தான் சாப்பிடாமல் போக போகிறாள். போகாமத்தா, நல்லா ஏதாவது திட்ட போகிறேன், பேசாமல் போயிடு என்றவன் ஏதோ நினைத்து கொண்டு, அமதா இங்கே வா ஏன் என தன் அருகில் அவரை இழுத்து அமர வைத்தவன், இந்த தடவை ஏன் இவ்வளோ மாற்றம், எப்படி இதெல்லாம் நடந்தது, நான் இல்லாத போது என்ன மாயாஜல நடந்து எல்லாரும் இப்படி மாறினாங்க, அம்மாவுக்கு ஓவர் கவனிப்பாக இருக்கே, என்ன கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க என்று தன் கேள்விகளை அவரிடம் கேட்டான் பிரகாஷ். உன் வீட்டு விவகாரம் எனக்கு என்ன தெரியும் என பாட்டி இழுத்து திருப்பி கொள்ள, பிரகாஷோ ஐயோ என்ன மத்தா, நான் திட்டினா உடனே கோச்சுப்பியா, எனக்கு தான் எல்லா உரிமையும்னு சொல்லுவேல்ல, இப்போ மட்டும் என்ன, ப்ளீஸ் அம்மத்தா சொல்லு சொல்லு சொல்லு, கண்டிப்பாக உனக்கு தெரியாமல் இருக்காது சொல்ல என கெஞ்சி கொஞ்சி கேட்க, அவரும் சிரித்து கொண்டே போக்கிரி நல்ல ஐசுவையி என்று கூறிக்கொண்டு, சரி சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு முன்னே உன் அக்கா வீட்டுக்காரன் நம்ம துரை ரத்தனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டின விவகாரம் தெரியும்ல என்று கேட்க, ம் தெரியுமே, இவர் நல்லது பண்ணுறேன் பழக்கமானவன் கையெழுத்து போட்டுட்டாரு, அவன் பணத்தை கொடுக்காம எங்கேயோ ஓடி போயிட்டான், அக்கா கூப்பிட்டு சொல்லிச்சு, நானும் உடனே அவ்வளோ பணம் எப்படி புரட்ட முடியும், இரு ரெண்டு நாளில் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்குள்ளே அப்பா யாரோ தெரிஞ்சவங்கக்கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடுத்துட்டாரு, அந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க, ம் அந்த ஆள் வேற யாரோ இல்லை உன் பொண்டாட்டி தான் என்று கூற, என்ன அம்முவா என அவன் ஆச்சரியப்பட்டான். அவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது என்று அவன் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் பொண்டாட்டிகிட்ட தான் கேட்கணும், ஆனால் அன்னைக்கு அவள் இல்லாட்டி இந்நேரம் உன் மாமன் ஜெயிலில் இருந்திருப்பான், உன் அக்கா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு திண்டாடியிருப்பா, எல்லாருக்குமே வருத்தம், அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் கந்துவட்டிக்காரங்கிட்டையும் கூட பேசி உன் பொண்டாட்டி தான் எல்லாமே சரி பண்ணான். எப்படி அம்மாதா, என்ன நடந்ததுன்னு எனக்கு முழுசாக சொல்லு என்று அவன் பரபரக்க, முத நாள் உன் பொண்டாட்டி உன் அப்பா கிட்டே வந்து பேசி எவ்வளோ பணம்னு கேட்டு கொடுத்துட்டு யாருக்கும் தெரிய வேண்டாம், இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சா போதும்னு சொல்லிட்டு போனான், இவங்க பேசினதை நான் கேட்டேன், அப்புறம் உன் அப்பா அடுத்த நாள் பணத்தை கொடுத்தா அந்த தலைவரும் கந்துவட்டிக்காரனும் நேரம் பார்த்து நல்லா பழி வாங்கிறதுக்குன்னு போலீஸோட வந்து, இவங்களுக்கு இந்த பணம் இவ்வளோ பணம் எப்படி வந்தது, ஏதோ ஃப்ராடு பண்ணி இல்லை திருடி தான் கொடுக்குறாங்க, இதை விசாரிங்க ஜெயிலில் பிடிச்சி போடுங்கன்னு ஒரே கலாட்டா பண்ணிட்டானுங்க. அப்புறந்தான் நான் உன் அப்பா கிட்டே சொல்லி இனியும் மறைச்சி என்னடா ஆகப்போகுது, உன் மருமக தான் கொடுத்தான்னு சொல்லு, இப்போ முதல்ல அவளை இங்கே வர சொல்லு, அப்போ தான் பிரச்சனை தீரும்னு சொன்னேன், உன் அப்பனை தவிர மீதி இருக்கிற எல்லாருக்கும் அவ்வளோ ரோசம், அவள் இதுக்கு கொடுத்தா எதுக்கு வந்தா பையனை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டுன்னு கத்துனாளுங்க, எல்லாரையும் அதட்டிட்டு உன் பொண்டாட்டிக்கு விஷயத்த சொல்லி வர சொன்னான், அவளும் கொஞ்ச நேரத்திலே வந்துட்டா. பாட்டி இதை கூறிக்கொண்டே வந்து அன்றைய நினைவிற்கே சென்று விட்டார். அம்மு அன்று வந்ததும் இன்ஸ்பெக்டரிடம், என்ன சார் பிரச்சனை என விசாரிக்க, இந்த பணம் திருட்டு பணம்னு தலைவர் சொல்கிறாரு, இல்லை மருமகக்கிட்ட வாங்கினதுன்னு இவர் சொல்கிறாரு, உங்களுக்கும் உங்கள் கணவர் குடும்பத்துக்கும் பெரிய சண்டை ஏதோ ஒரு சொல் இருக்குது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதில் உதவி பண்ணியிருக்க வாய்ப்பில்லைன்னு தான் பணம் எப்படி வந்ததுன்னு விசாரிச்சுட்டு இருக்கும் என்று இன்ஸ்பெக்டர் விளக்கம் கூறினார். அவர்களை கூர்மையுடன் பார்த்த அம்மு ஒரு நிமிஷம் என தனியே சென்று யாருக்கோ கால் பேசிவிட்டு திரும்பி வந்தவள் இன்ஸ்பெக்டரிடம் ஃபோனை கொடுத்து, இந்தாங்க சார் கமிஷனர் லைனில் இருக்காரு பேசுங்க என்று கொடுத்தார். வாங்கி பேசியவர் பதட்டமாகி, சாரி சார், ஓகே சார் என வைத்துவிட்டு ஃபோனை கொடுத்தவர், என்ன மேடம் நீங்கள் யாருன்னு சொல்லிருக்கலாமே, எதுக்கு இப்போது சாருக்கெல்லாம் கால் பண்ணுங்க, ஜஸ்ட் என்கொயரி தான் என்றார் சற்று தனிவான குரலில். என் மாமனாருக்கு இந்த பணம் எப்படி வந்ததுன்னு கேட்ட மாதிரி என்கிட்டையும் நீங்கள் கேட்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் நான் யாருன்னு சொல்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு நம்பிக்கையான ஆள், உங்கள் உயரதிகாரி சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியுமேனு தான் அவர்கிட்ட பேசினேன். இன்னமும் இந்த பணம் எப்படி வந்ததுன்னு தெரியணுமா, டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் கட்டிகிட்ருக்கேன், வந்து செக் பண்ணுறீங்களா என்று கேட்க, இல்லை இல்லை மேடம் தேவையில்லை, உங்களுக்கு பிரச்சனைன்னு தான் என்று அவர் முடிக்கும் முன், எப்போ இருந்து சார், அடுத்தவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை கூட உங்கள் பஞ்சாயத்துக்கு வந்தது, அதுவும் சம்மந்தப்பட்ட நானும் என் கணவர் வீட்டில் இருக்கிற யாருமே சொல்லாமல் எவனோ ரெண்டு பேரும் சொன்னாங்கன்னு எப்படி நம்பி நீங்கள் வந்து இப்படி கேள்வி கேட்கலாம் என்று அம்மு கேட்க, உடனிருந்த இருவரும், யோ என்னையா ஒரு பொட்டச்சி, அவன் இவன் பேசிகிட்டு இருக்கா, நீயும் பணிஞ்சு பேசிகிட்டு இருக்க, இவளை எல்லாம் அடித்து போட்டு போகிறத விட்டுப்போட்டு என்பதற்குள் அவர்களை முறைத்த அம்மு, எனக்கு மரியாதை தராத எவனுக்கும் நானும் மரியாதை தரமாட்டேன், முடிஞ்சா என்னை அடிச்சுப்பாரு என்றவர் இன்ஸ்பெக்டரிடம் திரும்பி, ஏன் சார் மேலே கை வைப்பீங்க என்று ஒரு திமரோடு கேட்டார். அவரோ மௌனமாக இருக்க அம்மு திரும்பி, இங்கே வரும்போதே எனக்கோ இல்லை என் குடும்பத்தில் இருக்கிற இவங்க யாருக்கோ ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டேன், இப்போது நானே தவறி விழுந்து அடிபட்டு போய் நீங்கள் தான் அடித்தேன்,
இப்போ நானே தவறி விழுந்து அடிபட்டு அங்கே போய் நீங்கள் தான் என்ன அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் கூட போதும், கொலை முயற்சின்னு உங்களை தூக்கி உள்ளே வச்சுடுவாங்க என்றவள் துரையை காட்டி, இவருக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே பிரச்சனை, அதனால் சொந்த பகையை மனசில் வச்சு இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஊரே சாட்சி சொல்லும், ஏன்னா உங்களுக்குள்ளே ஆகாதுன்னு எல்லாருக்குமே தெரியுமே. அருகே இருந்தவரை பார்த்து, அதோட சாரு கந்துவட்டி பிஸ்னஸ்னு கேள்விப்பட்டேன், தொழில் ஆரம்பித்த 5 வருஷத்தில் ஊரில் பாதி வாங்கிட்டீங்களாமே, சும்மா விசாரித்ததில் தெரிஞ்சது. பார்த்து சார், நேரம் சரியில்லைன்னா ரைடு வரலாம், கந்துவட்டியில் கொள்ளையடிச்சு அடித்து பிடுங்கி எப்படியெல்லாம் சம்பாரிச்சிங்கன்னு தெரிஞ்சால் அப்புறம் கடைசி வரைக்கும் களி தான் என்றதும் இருவரும் சற்று ஆடிப்போய் அடங்கியே போயினர். அம்மாவோ தொடர்ந்து, இப்படி அடக்கொழுக்கமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், இப்போதைக்கு பணத்தை வாங்கிட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு இவ்வளோ நேரம் அவமரியாதையாக பேசினதுக்கு பிரச்சனை பண்ணதுக்கும் எங்கள் மாமனார்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போக சொல்லுங்கள். இல்லை நான் ரொம்ப நியாயமாகலாம் இருக்க மாட்டேன், நானே ஆளுங்களை வச்சு பிரச்சனை பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் தானே சொல்லி மாட்டி விட்டுருவேன், அந்த கேஸ் கூட நீங்கள் தான் எடுக்க வேண்டியது வரும். இப்போ மட்டும் இல்லை, இனிமேல் எங்கள் குடும்பத்து பக்கமே இவங்க யாரும் தலை வச்சு படுக்கக்கூடாது என மிரட்டும் துணியில் கூற அடுத்த சில நிமிடங்களில் அவர் கூறியது போல அனைத்துமே நிகழ்ந்தேறியது. பத்திரத்தை வாங்கி அவர்கள் கண் முன்னே சுக்கு நூறாக கிழித்து போட்டாள் அம்மு. உடன் இனிமேல் அவர்களுக்கும் துரைக்கும் எந்த கணக்கு வழக்கும் இல்லை என எழுதியும் கையெழுத்து வாங்கி கொண்டாள். அவர்கள் கிளம்பியதும் இன்ஸ்பெக்டரை அழைத்து, அவங்க ரெண்டு பேரும் வேணும்னே இவரை பிரச்சனையில் மாட்டிவிட முயற்சி பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது, இது உங்களுக்கு புரியலையா சார் என்று தன்மையாக கேட்டார். புரியாமல் இல்லை மேடம், ஆனாலும் என்ன பண்ணுறது, ஊர் தலைவர்னு அவரும் அவரோட பதவியை மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாரு, துரைக்கு எதிராக ஆதாரம் எல்லாமே இருந்ததால் எங்களாலையும் எதுவுமே பண்ண முடியல, இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட பிரச்சனை வச்சுக்காமல் விலகி இருக்கிறது தான் நல்லது என துரைக்கு அறிவுரையும் வழங்கினார். அம்முவோ, அது மட்டும் போதாதே சார், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்ல என்று கேட்க, இன்ஸ்பெக்டரும், உங்களுக்கு இங்கே நடந்ததை வச்சு புரிஞ்சிருக்கும் மேடம், அதோட சட்டத்துக்கு உண்மை மட்டும் இல்லை சாட்சியும் ஆதாரமும் வேணுமே, நாங்கள் உண்மை தெரிஞ்சாலும் இதை மீறி என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க என்றார். அதில் சிறிது கோபமும் இயலாமையும் கலந்திருப்பது அவளுக்கே புரிந்தது. அம்மாவோ சற்று யோசித்து விட்டு, இவர் ஜாமீன் கழுத்து போட்டவன் ஊரை விட்டு ஓடிட்டான்னு சொல்லி தானே இவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, எவனோ ஏமாத்திட்டு போக ஊர் தலைவர் உள்ளே வரணும்னு அவசியம் இல்லையே, அவனுக்கு நல்ல பழக்கமான ஆளாக கூட இருக்கலாம்ல, அவனை கண்டுபிடிச்சி விசாரிச்சா என கேள்வியோடு நிறுத்த இன்ஸ்பெக்டரும் புன்னகையுடன் அதை ஆமோதித்தார். அம்மாவோ, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லுங்கள் சார், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், இந்த மாதிரி ஊர் தலைவரும் கந்துவட்டியில் மக்களோட உழைப்பை உறிஞ்சிடணும், ஊருக்குள்ளே இருந்தால் மக்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் என கூறிவிட்டு திரும்பி மாமனாரிடமும் விடை பெற்று கொண்டு கிளம்பினாள். அடுத்த 2 நாட்கள் அடுத்த 2 நாட்களில் சம்பந்தப்பட்டவனையும் பிடித்து விசாரித்ததில் ஊர் தலைவர்தான் அப்படி பணம் வாங்கிவிட்டு துரையை மாட்டிவிட்டு வெளியூர் போக சொல்லிவிட்டார். அந்த பணமும் இப்போ நீங்கள் கொடுத்த பணமும் கூட கந்துவட்டி பண்ணுறவனுக்கு தான், தனக்கு அதில் வெறும் 50,000 மட்டும்தான் என கூறினான். அம்மு அவனிடம் அப்ரூவராக மாறி அவங்கள பற்றின எல்லாமே சொன்னான். உன் பெயரை சொல்லி அவங்க வாங்கின பணத்தை அப்படியே உனக்கே தரேன் என பேரம் பேசவும் அவனும் 50,000 எங்கா 2 லட்சம் எங்க என்று யோசித்துவிட்டு உடனே ஒப்புக்கொண்டான். அம்மா கொடுத்த பணமும் அவர்களிடம் வாங்கி கொடுத்து விட்டு, இனிமே அவங்க ரெண்டு பேரால் உங்கள் குடும்பத்துக்கு ஊருக்குன்னு எந்த பிரச்சனையும் வராது, சாட்சி ஸ்ட்ராங்காக இருக்கு, அரசு வாரன் கூட வாங்கியாச்சு என இன்ஸ்பெக்டர் கூறிவிட்டு சென்றார். அம்மாவும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த பணத்தை வாங்கி துரையிடம் கொடுக்க சொன்னாள். நடந்த பிரச்சனையில் அவரோட தொழிலையும் பாதிச்சிடுச்சு, மறுபடியும் ஏதோ தொழில் ஆரம்பிக்க லோன் இல்லை வெளியில் வட்டிக்கு பணம் வாங்கணும்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன், இது அவருக்குன்னு கொடுத்த பணம், உங்ககிட்டயே இருக்கட்டும், இதை வச்சு திரும்ப தொழில் ஆரம்பிக்க சொல்லுங்கள், எங்கிட்ட வாங்க சங்கடமாக இருந்தால் கடனை எடுத்துக்க சொல்லுங்கள், எப்போ முடியுதோ திருப்பி கொடுக்கட்டும், வட்டி இல்லாமல் அசல் மட்டும்தானே என அவளின் மாமனாரிடம் கூற அவருக்கோ, இதை மறக்கவே மாட்டேமா, உனக்கு ரொம்ப நன்றி என்று கையெடுத்து கும்பிட்டார். அம்மாவோ, என்ன மாமா, சூர்யா கொடுத்துருந்தா இப்படி நன்றி சொல்லுவீங்களா, இதுவும் என் குடும்பம் தானே, உங்கள் மருமகன்னு இதை நான் செய்யலை, அவரும் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி தானே, பட்டுன்னு பேசுவாரே தவிர அவரும் நல்லவர் தானே, எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்கிறாரு, என்ன ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறதால சட்டுன்னு பிரச்சனை வந்துடுது, சமாளிக்க முடியாமல் திணறிட்டாரு அவ்வளோதான், அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள், எல்லாரும் கூட இருங்க மாமா என கூறவும் வெளியே இருந்து இத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த கனகாவோ கண்ணீரோடு அம்முவிடம் வந்து மன்னிப்பு கூறினாள். உன்னை புரிஞ்சுக்காமல் அன்னைக்கு எப்படியெல்லாமோ பேசிவிட்டோம் என வருந்தினாள். அனைவரும் வந்து அவரிடம் மன்னிப்பு கேட்க நன்றி கூற
அம்மு அனைவரிடமும் சமாதானப்படுத்தி, இப்படி எல்லாரும் நீங்கள் எமோஷனல் ஆவீங்க தான் மாமா கிட்ட உங்கள் யாருக்கும் நான் இதில் இருக்கேன்னு தெரிய வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் அந்த பிரச்சனையில் வேறு வழி இல்லாமல் வர வேண்டியதாக போயிடுச்சு. நீங்கள் இப்படியே மன்னிப்பு கேட்டு வருத்திக்கிறத பார்த்தா எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. ப்ளீஸ் இனிமேல் இதெல்லாம் விட்டுங்களேன், இல்லாட்டி நான் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். என இறுதியாக மிரட்டவும் தான் அனைவரும் அடங்கினர். துரை வந்து பேசி, இனிமேல் இப்படிப்பட்டவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டேன், என்னால் தானே எல்லாருக்கும் கஷ்டம் என வருத்தமும் தெரிவித்தான். அதற்கு அம்முவோ, இங்கே பாருங்கண்ணா, நமக்கு எவ்வளோ பிரச்சனை வருதோ அந்தளவுக்கு நாம் சரியான பாதையில் போயிட்டுருக்கோம், நல்லவங்களாக இருக்கோம்னு அர்த்தம். தப்பில்லாத எந்த விஷயத்தையும் யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. பிரச்சனை தானே, வந்தால் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இங்கே எல்லாரும் இருக்காங்க, சூர்யா இருக்காரு, ஒரு தங்கச்சியாக நானும் இருக்கேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தயங்காமல் சொல்லுங்கள் என தைரியமும் கூறிவிட்டு சென்றாள் அம்மு. இதை அனைத்தையும் பாட்டி இப்போது பிரகாஷிடம் கூறி முடித்தார். அன்னைக்கே உன் பொண்டாட்டியை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவள் பணத்தை விட மனுஷங்களுக்கு எவ்வளோ மரியாதை தரான்னு. அதே மாதிரி அவளுக்கான மரியாதையும் கண்டிப்பாக எதிர்பார்ப்பான்னு. உன் அப்பா அந்தளவுக்கு ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் தன்மையாக நடந்துக்கிட்டதால் அவங்கிட்ட சாதாரணமாக அவள் பேசிப்புட்டாள். இப்போது எல்லாரும் அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளை மதிக்கிறதால அவளும் அவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்குறாள். பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் கூப்பிடாமல் வந்து என் வீட்டை ஆளுங்கன்னு அவள் பேசி அன்னைக்கு விட்டு கொடுக்காமல் எல்லாம் சரி பண்ணதுக்கே இவங்க எல்லாரும் அவளை பெருமையாக பேசினாங்க. இப்போது இந்த சுதா புள்ள விவகாரத்துலேயும் அவள் தலையிட்டு எல்லாம் சரி பண்ணியிருக்கா. இனிமேல் அவளை தங்கத்தட்டில் வச்சு தாங்கினாலும் ஆட்சேபனையே இல்லை. இனி இந்த வீட்டில் உங்ககிட்ட ஏதாவது கேட்டு பண்ணுவாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக உன் பொண்டாட்டிகிட்ட கேட்காம எதுவும் நடக்காது. உனக்கு அவ்வளோதாண்டா இங்கே மரியாதை என அவனை சீண்ட பிரகாஷோ மௌனமாகவே இருந்தான். அதை கவனித்த பாட்டி என்னவென்று விசாரிக்க, பிரகாஷோ இல்லாமத்தா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, பிரச்சனை ஆகியிருக்கு, அம்மு இங்கே வந்துட்டு வேற போயிருக்கா, எல்லாமே சமாளிச்சிருக்கா, என்கிட்ட கூட அவளுக்கு சொல்ல தோணலையே என மனதிலிருந்த சிறு நெருடல் வருத்தமாக வெளிப்படுத்திவிட, பாட்டியோ அது சரி, இந்த பிரச்சனையை பற்றி நீயும் பொண்டாட்டியோட சொன்னியாடா என அவனை திருப்பி கேள்வி கேட்க, இல்லை ஆனால் ஏற்கனவே இவங்க எல்லாரும் அவளை திட்டி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது இதை எப்படி என்னென்னு அவகிட்ட நான் சொல்ல முடியும் என்று தன்னிலை விளக்கம் கூறினான் பிரகாஷ். அதே மாதிரி தான், அவளுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும், போய் அவகிட்டையே எல்லாத்தையும் கேட்டு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி சந்தோஷமாக புதுசம் போட்டாட்டியாக குடும்பம் நடத்துங்க என அவனுக்கு அறிவுரை வழங்கினார் பாட்டி. சற்று தயங்கிய பிரகாஷ், அட அமதா, நீ ஏன் என்னென்னமோ நினச்சிக்கிற, இப்போவும் நாங்கள் சந்தோஷமாக தானே இருக்கோம், நீ சொன்ன மாதிரி அவளும் வேற ஏதாவது காரணம் வச்சு யோசிச்சு சொல்லாமல் விட்டுருப்பா என கூறினான். அனுபவசாலியான அவரோ புன்னகைத்தபடி, தெரியும்டா பேராண்டி, நீயும் பொண்டாட்டியும் குழந்தைங்களோட பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக தான் இருக்கீங்க, ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இன்னும் ஒரு தூரம் இருக்கே, நான் அதைத்தான் சொன்னேன். அவன் அதிர்ச்சியாக, உன் வயசை விட என் அனுபவம் ஜாஸ்திடா, உங்கள் ரெண்டு பேரோட குணமும் எனக்கு தெரியும், உங்கள் வாழ்க்கையும் எனக்கு புரியும், உனக்கு அவளை பிடிக்கும்னு நல்லாவே தெரியுது, அவளுக்கும் உன் மேலே அக்கறை இருக்க போய் தானே உன் குடும்பத்தை அவள் குடும்பமாக நினச்சி எல்லாத்தையும் பார்க்குறா, அப்புறம் ஏன்டா இந்த ஒதுக்கம், மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ வேணாம், உங்களுக்காக வாழுங்க, அப்போ தான் கடைசி வரைக்கும் நினச்சிருக்கோம், அதுக்கு தான் மனசு விட்டு பேச சொன்னேன் என கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டார். யோசனையோடு இருந்தவன் இரவு அறையில் ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். உள்ளே வந்த அம்முவோ, இந்த வாண்டுங்களை பாருங்கள் சூர்யா, இங்கே வந்து விளையாடிட்டு நல்லா செட் ஆகிடுச்சுங்க, தூங்க கூப்பிட்டா உங்கள் ரெண்டு பேரோட இருந்து எங்களுக்கு போர் அடிக்குது, எங்களை ஃப்ரீயாக விடுங்க, தாத்தா பாட்டி அத்தை மாமா அக்கா அண்ணான்னு எல்லாரு கூடவும் நாங்கள் ஜாலியாக இருக்கோம், வீட்டுக்கு திரும்ப போகிற வரைக்கும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுதுங்க என சிரிப்புடன் பேசிக்கொண்டே படுக்கையை சரி செய்தவளை இமைக்காமல் பார்த்தவன், சுபி ஐ லவ் யூ என்றவனின் வார்த்தையில் நிமிர்ந்து பார்த்தவள், சூர்யா நீங்கள் சொன்னது என இழுக்க அவள் அருகில் வந்தவன், உனக்கு தெளிவாக தான் கேட்டுச்சு, எனக்கு தெரியும் நீ என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டை பார்க்குற, அதை தாண்டி எதுவும் நீ யோசிக்கலன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் நான் உங்ககிட்ட பொய் சொல்லவோ மறைக்கவோ விரும்பலை, நாம் இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி நமக்குள்ளே எதுவும் இருக்காது வேண்டாம்னு பேசிட்டு தான் ஆரம்பித்தோம், நானும் அப்போ அதை மனசார தான் ஒத்துக்கிட்டேன், அப்படித்தான் நம்ம வாழ்க்கையும் இருந்தது, ஆனால் எப்போ எப்படின்னு தெரிலமோ, பட் நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதுன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு, என் மனசு முழுக்க நீ இருக்க, உன் கூட நம்ம உறவை உண்மையாக்கி வாழணும்னு ஆசைப்பட்றேன், என் மனசை எனக்கே தெரியாமல் ஆள்ற நீ என் மனைவிங்கிற உரிமை எடுத்துக்கிட்டு என்னை முழுசாக ஆளணும்னு ஆசையாக இருக்க, அந்த உரிமை கிடைக்குமா என தவிப்போடு அவன் கேட்டதும் அவள் பேச்சற்று நின்றவள் சில கணங்களில், ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, நாளைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் வர போகணும்ல, தூங்குங்க, நான் இந்துவுக்கு இந்த மாத்திரை கொடுத்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தூங்கிக்கிறேன் என
கீழே பார்த்து பேசியபடியே அறையை விட்டு வெளியேறினாள். அவள் சென்ற சில நிமிடங்களுக்கு பிறகே பிரகாஷ் தன்னை திட்டிக் கொண்டான். அவசரப்பட்டுட்டியடா, மற்ற விஷயம் தானே பேசணும்னு நினச்சேன். ஏன் இப்போ இப்படி ப்ரப்போஸ் பண்ண போச்சு, என்ன நினச்சாலோ தெரில, பேசாமல் வேற போயிட்டா என தன்னையே திட்டிக்கொள்ள, நான் அவகிட்ட மறைக்க விரும்பலை, தோணுச்சு சொல்லிட்டேன், எதுனாலும் பார்த்துக்கலாம் என வெகு நேரம் காத்திருந்தவன் உணர்ந்து கொண்டான். எப்படியும் இனி அவள் தான் தூங்காத வரை அறைக்கு வரவே மாட்டாள் என்பதை, தன்னிடம் அது பற்றி பேசவும் மாட்டாள் என்று. சரி, நாளைக்கு வீட்டுக்கு சென்றதும் பேசிக்கொள்ளலாம் என விட்டுவிட்டான். இன்னும் அவளிடம் தன் விருப்பத்தை கூறியதும் மனது லேசாக உணர்ந்தவன் அந்த மகள் உடனேயே அமைதியாக சென்று உறங்கலானான்.